ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோகதஸ்தரிசராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்யதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ ஷரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுமிதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீயுகலம் ப்ரணமாமி மூர்த்துனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கத்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிருஜனிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலைவழியே நின்றுபால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 12வது பாசுரம் கனைத்து அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரம் ஒரு விசேஷார்த்தத்தை உள்ளடக்கி இருக்கு. பகவத் கைங்கரியம் இதில் விசேஷமாக பேசப்படுறது. இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற சம்பத்தாக இருப்பது பகவத் கைங்கரியம் தான்றத நம் பூர்வாச்சாரியாள் எல்லோரும் சொல்றாள். அப்படிப்பட்ட பகவத் கைங்கரியத்தை பண்ணுகின்ற ஒரு இடையனுடைய தங்கை, அந்த பெண்ணை இன்றைதான் துயில் எழுப்புகிறார்கள். ஆக இந்த பெண்ணுடைய அந்த இந்த கன்னிகையினுடைய ஒரு சிறப்பு எம்பெருமான் சம்பந்தப்பட்ட அவனுடைய அந்த கைங்கரியத்திலேயே மூழ்கி திளைக்கிற ஒரு கைங்கரிய ஸ்ரீமான் அவனுடைய தங்கைன்னு சொன்னதுனாலேயே இவளுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை இவளுக்கு ஒரு சிறப்பானது ஏற்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட கோபகன்னிகையை இன்றைய தினம் துயில் எழுப்புகிறார்கள். ஏனென்றால் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே நாம் வந்து கைங்கரியம் செய்யணும்ன்றத நம்ம பூர்வாச்சாரியால் எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருக்கா. தொழிலனுக்கு தொல்லைபால் தன் நாமமேத்த பொழுதனுக்கு மற்றதுவே போதும் திருமிழி ஆழ்வார். என்னுடைய தொழில் என்னன்னா அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் என்னுடைய தொழில். அப்படியே நான் பொழுது போக்குகிறேன், அது அதிலேயே நான் வந்து நிறைவு காண்றேன் அப்படின்ற அந்த நிலையில திருமிழி ஆழ்வார் பாசுரமிடுறார். அங்க வியாக்கியானத்துல யாரோ ஆழ்வார்களை விளையாட வருகிறீர்கள் கேட்டாலாம், இதோ சதுரங்க விளையாட்டு மாதிரி அதுல ஒரு ஆள் குறையிறது மாறும் கூப்பிட்டா மாதிரியும் அப்போ இந்த வார்த்தையை அவர் சொன்னதாகவும் வியாக்கியானத்துல எழுதியிருக்கா. ஆக எம்பெருமானை வாயார வாழ்த்தணும், எம்பெருமான் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யணும், இது ரொம்பவும் ஸ்லாகிக்கப்படுறது. சுவாமி தேசிகனம் வந்தே அஸ்திகிரி சசிய வீதி சோதக கிங்கரான்னு சாய்க்கிறார் ரகசிய திருசாரத்தில். அந்த சத்தியவிரத க்ஷேத்திரம்னு புகழப்படுகிற பெருமாள் கோயில் என்று சம்பிரதாயத்தில் சொல்லப்படுற காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சந்நிதியில அந்த வீதிகளை சுத்தப்படுத்துறவாள நான் சேவிக்கிறேன். கைங்கரியம் அதுவும் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட கைங்கரியம் சம்பந்தப்பட்ட கைங்கரியத்தை பண்றதுனால
அதுக்கு ஒரு ஏற்றமானது வந்துடுறது. ஏன்னா முக்தாத்மாவாக ஸ்ரீவைகுண்டத்தில் இவன் செய்ய வேண்டியதான அந்த கைங்கரிய ஸ்திரீய இகலோகத்திலேயே பெற்று சில பேர் இருக்காள்னா உண்மையில் அவர்கள் கொண்டாட தகுந்தவர்கள். இதை சுவாமி நம்மாழ்வாரும் தன்னை பற்றி சொல்லிக்கிச்ச, பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாச் செய்யும் தொண்டரோர்கருளை சொதிவாய் திறந்து முன் தாமரை கண்களால் நோக்காய். திருப்புளிங்குடின்ற திவிதேசத்து எம்பெருமானை பற்றி சொல்லச்ச, திருப்புளிங்குடி எம்பெருமானே, நான் வந்து உனக்கு தாசன்னா இன்னைக்கு நேத்தி ஏற்பட்ட உறவு முறை இல்லை இது. பண்டை நாளாலே வெகு காலமாகவே நான் உனக்கு தாசன், தாசவிருத்தி பண்றவன். நான் இப்பொழுது தாசவிருத்தி பண்றேன், எங்க அப்பா பண்ணார், எங்க தாத்தா பண்ணார். ஆக வெகு காலமாகவே நாங்கள் வந்து உனக்கே நாம் ஆட்சி செய்வோம்ன்ற நிலைமை இருக்கக்கூடியவாள். ஆகவே அடியேன், உன்னுடைய திருவருளையும் பெரிய பிராட்டியாருடைய திருவருளையும் உசா துணையாக கொண்டு, அதாவது ஒரு சகாயமாக அதையே ஒரு பற்றுக்கோளாக துணையாக வச்சுண்டு உன்னுடைய கோயிலை பெருக்கி நின் கோயில் சீத்து பல்படிகால் எத்தனையோ விதமான கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சு இருக்கிற தொண்டர்கள் நாங்கள், அப்படிப்பட்ட தொண்டனுக்கு நீ அருளோ வேண்டாமா? திருப்புளிங்குடி பெருமாளை கேட்கிறார், பிரார்த்திக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது என்பதானது நம் பூர்வர்களாலே ஸ்லாகிக்கப்படுறது. அப்பேற்பட்ட ஒரு கைங்கரிய ஸ்ரீயை பெற்ற ஒருவனுடைய தங்கையை இன்றைய தினம் துயில் எழுப்புகிறார்கள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். கனைத்தீளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. இந்த கோபகன்னிகையினுடைய வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னா, நிறைய எருமைகள் இருக்கா இவ வீட்டில், எருமைகளை விடிகால வேளையில பால் கறக்கிற காரியத்தை பண்ணணும். அந்த பால் கறக்க வேண்டிய அந்த நபர் கிருஷ்ணன் பின்னாடி, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் போயிட்டார். ஆக பால் கறப்பார் இல்லையே என்ற அந்த ஏக்கத்தினால, முளை கடுப்பினால அந்த எருமைகள்லாம் அப்படியே சப்திக்கின்றனவாம், அப்படி கதறதாம், கணைத்து அந்த மாதிரி அது கறப்பார் இல்லாமையினால அப்படியே முளைகடுத்து அது அந்த எருமைகள்லாம் கதறுகின்றனவாம். நம் பூர்வாச்சாரியால் சொன்ன இது எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் வள்ளல் தன்மையோட உதாரணமாக விளங்கக்கூடியவன். தன்னுடைய அந்த வள்ளல் தன்மையை காண்பிப்பதற்கு தோதான இடமாக அவனுக்கு அந்த சிவைகுண்டம் அமையல. அது நிறைவாளர் பூமி, குறைவாளர் பூமின்றது இங்க பூலோகம்தான். அது அப்படின்னால இந்த பூலோகத்தில் அவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்றான். அப்படி அவதாரம் பண்ற சமயத்தில் தன்னை நாடி வராதவாள் விஷயத்தில் அவன் ஏக்கத்தோடு பேசுகிற பேச்சும் உண்டு. ஆக அவன் தான் உதாரணமாக இருக்கிற காரணத்தினால தன்னிடம் வந்து யாசிப்பதற்காக வரலையே, தன் உதவி கேட்டு வரலையேன்னு அவன் ஏக்கப்படுவது உண்டாம். ஆக ஆஷ்டித்த காரியம் செய்ய பெறாவிட்டால் எம்பெருமான் எப்படி கதறுவானோ அந்த நிலை இங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொல்ற. இது எப்படின்னா, திரௌபதி அவள் தன்னுடைய பர்த்தாக்களை பார்க்கிறா, இவள் பூமியை பார்த்துன்னு உட்காந்துருக்கா. இந்த கிளிஷ்ட பரிஸ்தியில, இந்த நிலைமையில, இந்த கடினமான இந்த நிலையில நம்மை, அதாவது என்னை இவர்களெல்லாம் காப்பாற்றுவான்னு நினைச்சேன், இவாளும் பூமியை பார்த்துருக்கா. ஆக லோக பர்த்தாவாக விளங்கக்கூடிய கிருஷ்ணனை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம்னு உடனே சங்கச்சக்கர கதப்பானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு திரௌபதி அந்த கிருஷ்ணனை ஹாகிருஷ்ண துவாரகாவாசின்னு அப்படி கூட்டமுடனே கிருஷ்ணன் அங்கேந்தே அனுகிரகம் பண்றார். திரௌபதியினுடைய மான சம்ரட்சணம் நடந்தது. இதை நம் பூர்வாச்சாரியால் இவள் கூப்பிட்ட இடம் அஸ்திராபுரம், அவனும் துவாரகையில் இருக்கான்,
ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் நடந்தது புடவை வியாபாரம்னு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணா. இந்த பாசுர வியாக்கியானத்தில் இல்லாட்டாலும் மற்ற இடங்கள்ல சொல்லிருக்கா. ஆனபடினால கனைத்தீளம் கற்றெருமை, அந்த சமயத்தில் கிருஷ்ணன் மனசுல ஒரு ஏக்கம் இருந்துதான். அந்நீதனம் திரௌபதி கிருஷ்ணான்னு கூப்பிட்டாளே, கோவிந்தான்னு கூப்பிட்டாளே, கூப்பிட்டது யார்? திரௌபதி. திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். ஆக அவள் கிருஷ்ணா, அந்த கிருஷ்ண கிருஷ்ணையானவள் அந்த ஏக்கத்தோட திருஷ்ணையோட, இந்த கிருஷ்ணா அந்த திருஷ்ணையோட அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டா நான் சமயத்தில் சமயத்துக்கு அந்த பக்கத்தில் அவளுக்கு இருந்து அவளை காப்பாத்தாது போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற. கோவிந்தே தியதாக்கிரந்தத்து கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாப்ப சர்பதி அப்படின்னு கிருஷ்ணன் கதறினா மாதிரி பால் கரப்பார் இல்லாமையாலே முளைகடுத்து இந்த எருமைகள் கணக்கின்றனவாம். கனைத்து இளம் கற்றெருமை, அந்த எருமைகள் எப்படி இருக்கா? கற்றெருமை, கன்றுக்குட்டிகளோடு கூடின எருமைன்னு ஒரு அர்த்தம். கற்றெருமைன்னா கன்றுக்குட்டிகள் மாதிரி இளமை புகுந்து இருக்கக்கூடிய எருமைகள்னு இன்னொரு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த எருமைகள் கிளேசம் பொறுக்காமல் அந்த கஷ்டம் அந்த முளை கழுக்கிற காரணத்தினால அந்த பால் கற்பவர்கள் இல்லையேன்ற நிலைமையில இளம் கற்றெருமை, இது எப்படி இருக்குன்னா கரவாமடனாகு தன் கண்ணுள்ளினார் போல், கரவாமடனாகு தன் கன்றுள்ளினார் போல் மரவாதடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நடவார் பொழில் சூழ் நடையூர் நின்ற நம்பி பிறவாமை என பணி செய் பணியந்தை பிரானே. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில அருளி செய்கிற அழகான பாசுரம், திருநறையூர் பாசுரம், நாச்சியார் கோயில் பாசுரம். கரவா மடனாகு தன் கண் கன்று உள்ளினார் போல், பால் கறக்காத அந்த இளம் பசு தன் கன்று உள்ளினார் போல் தன்னுடைய கன்றுக்குட்டியை நினைச்சுண்டு அது கத்துற மாதிரி மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன், மறக்காம நான் உன்னையே அழைக்கிறேன். ஆகவே நரவாறு பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி தேன் மிகுந்த அந்த சோலைகளோடு கூடின அந்த திருநறையூன்ற திவி தேசத்தில் நின்று கொண்டு சேவை தருகிற எம்பெருமானே, எனக்கு திரும்பவும் நான் இந்த பூமியில பறக்கக்கூடாது, நீ எனக்கு அப்படிப்பட்ட அருளை புரிய வேண்டும். இந்த சம்சாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அரிசியை அந்த மாதிரி பாசுரம் பாடுறார். இந்த பாசுரத்தில் பிள்ளை அமுதனார் ஒருத்தர், அவருக்கு இந்த பாசுரம் சரியா பொருள் விளங்கலையாம். அதாவது நாம் அத்தனை பேரும் கன்றுக்குட்டிகள் மாதிரி, பெருமாள் பசு மாதிரி கன்றுக்குட்டிகளாகிய நாம் கதறினால் அந்த எம்பெருமானாய் தாய் பசுவாகிய அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். அப்படிதானே சொல்லணும் ஆழ்வார். இந்த தாய் பசு தன் கண்ணுக்குட்டி நினைச்சுன்னு அழற மாதிரின்னு சொல்றார, இது எப்படி அப்படின்னு அவர் யோஜனை பண்ண சமயத்தில் பட்டர் சொன்னாராம். அதுக்கு சமாதானம், கரவா மடநாகை அப்படின்னு தித்தியா விபக்தியாக இரண்டாம் வேற்றுமையாக மாத்திட்டோமானால் அந்த பால் கறக்காத இருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த தாய் பசுவை கன்றுக்குட்டிகள் அப்படியே தாயை நினைச்சு நினைச்சு கத்தரா மாதிரி அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா சரியா போயிடும்னு அவர் சொன்னார்ன்னு அந்த பாசுர வியாக்கியானத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கனைத்தீளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, தன்னுடைய கன்று விஷயத்துல அது அப்படியே இரக்கம் மேலிட அது வந்து கதறுகிறதாம். ஆக அது எதனால அதுக்கு அப்பேற்பட்ட கஷ்டம்னா, நம்ம கண்ணுக்குட்டி என்ன பாடுபடுறதோ என்ன பசியோ துடிக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறதாம் அது. ஆக எம்பெருமான் ஆசிரித்தாள் விஷயத்துல எத்தகைய பரிவோடு அவன் இருப்பானோ அவ்வாறு இந்த எருமையும் இருக்கான். அப்பேற்பட்ட ஒரு நிலை இங்க எப்படி இருக்குன்னா, பூர்வாச்சாரியார் சொன்னா ஸ்ரீரங்க பாசுரத்துல
திருமங்கையாழ்வார் சொல்லலையா அப்படின்றாவா. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழ நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்தடியேன் மனத்திருந்திட அழிவண்ணனின் அடியினையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஏழை ஏதலன் கீழ்மகன் இதெல்லாம் நீ பாக்கிறியாடாப்பா அரங்கநகர் அப்பனே ரங்கநாதா. நீ வந்து ஏழைன்னு ஒருத்தனை பார்க்கறது இல்ல, ஏழைன்னு அஜ்ஞன் ஒன்னும் தெரியாதவன் அர்த்தம். தெரிய வேண்டிய விஷயம் எம்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயம், அது தெரியாமல் விஷய சாபல்யத்தோட இருக்கக்கூடியவன்லாம் ஏழைன்னு சொல்லப்படுற. ஆக ஏழை ஏதலன் சத்துருக்கள், கீழ்மகன் அவன் நீச்சனாக நீச்ச ஜாதியில் இருக்கக்கூடியவன், இதெல்லாம் நீ பார்க்கறது கிடையாது. அத்தனை பேருக்கும் நீ வந்து அனுகிரகம் செய்கிறாய். அப்படி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து நீ இருப்பவன் அப்படின்னு எப்படி ரங்கநாத பெருமாள் விஷயமாக ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன் அவர் பாசுரம் பாடினாரோ, அந்த மாதிரி நிலையில எம்பெருமான் தன் பக்தாள் விஷயத்துல திவ்யமான அனுகிரகத்தை செய்யறதுக்கு அவன் காத்துருக்கான். பகவத் ராமானுஜர் அர்த்தி கல்பகான்னு கூப்பிடுறார் பெருமாளை. அர்த்தி கல்பகா அப்படின்னா அர்த்தினா யாஜிப்பவாள், அந்த யாஜிப்பவ அத்தனை பேருக்கும் அர்த்தினாம் கல்பக இவ, அத்தனை யாச்சிக்கிறவாளுக்கும் இவன் கற்பக விருட்சம் மாதிரி தென்படுறான். அப்படி தன்னை யார் யாச்சிக்கிறாளோ அத்தனை பேரும் கல்ப விருட்சம் மாதிரி இவன். அப்படி ஒரு அர்த்தம், நிறைய அர்த்தங்கள் அங்க அந்த பதத்துக்கு நம் பூர்வாச்சாரியால் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி எம்பெருமான் உதாரமான மனசோட அவன் விசாலமான மனசோட இருக்கிறபடினால இந்த கனைத்து இளம் கற்றருமை கன்று கிறங்கின்ற இந்த பாசுர ஆரம்பத்தில் எம்பெருமான் சம்பந்தப்பட்டியே சம்பந்தப்படுத்தி எம்பெருமானை சம்பந்தப்படுத்தி பேசுறது சுவாரஸ்யமாக பேசுறது நம் பூர்வாச்சாரியாவுடைய அவள் கைவந்த கலை இது. நினைத்து முலை வழியே நினைத்து தன் கன்றுக்குட்டி அப்படி நினைச்சென்ற உடனே பால் பாலை வந்து கறக்கணும்ன்றதே இல்லையா, அந்த காம்புகளை பிடிக்கவே தேவையில்லையாம், அப்படியே பால் அதுவே வழியிருதான். ஆக தன்னுடைய கன்றை நினைச்ச உடனேயே அந்த எரும மாடு என்ன பண்றதான், பவனா பிரகர்ஷத்தாலே அப்படியே பால் சொரியக்கூடிய ஒரு நிலை அதுக்கு ஏற்பட்டுடுறதான். நினைத்து நினைச்சின்ற உடனே இது எப்படி இருக்குன்னார், மனசா சிந்தையது ஹரிம் கஜேந்திராழ்வான் தினந்தோறும் ஒரு மடுவில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள்ல ஒரு மலரை எடுத்து எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிச்சு சேவிக்கிறது வழக்கம். அதே மாதிரி அந்த மடுவில் இறங்கி ஒரு தாமரை மலரை பறிக்கிற சமயத்தில் அந்த மடுவுக்குள்ள இருந்த ஒரு முதலை கஜேந்திராழ்வானுடைய காரை பிடிச்சு இழுக்கிறது. ஆக முதலை தண்ணீருக்குள்ள இழுக்கிறது, யானையோ அந்த முதலைய கரைக்கு இழுக்கிறது. கஜ ஆகர்ஷத்தே தீரே நக்ர ஆகர்ஷத்தே ஜலேன்னு சொல்றா. அந்த மாதிரி திவ்யமான ஆயிரம் வருஷங்கள் ஒரு போராட்டம் நடந்தது. தன்னால முடியலேன்ற ஒரு நிலைமை வந்த உடனே கஜேந்திராழ்வான் ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே பெருமாளை நினைச்ச உடனே மனசா அச்சிந்தயத் ஹரிம், அந்த ஹரியை தன் மனதினாலே நினைச்ச உடனே அந்த கஜேந்திரன் நினைச்சான். அப்படி நினைச்ச உடனேயே பெருமாள் வேக வேகமா அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எழுந்துள்ளாராம். பக்கத்துல நாச்சிமார்கள் என்னமோ ஏதோன்னு பார்த்துட்டு இருக்காளாம், நாச்சிமார்கள்ட்ட சொல்லலையாம். சேனாதிபதி ஆழ்வான் பெருமாள் எப்பவும் மேலேந்து அந்த ஆதிசேஷன் தல்பத்திலேருந்து அந்த படுக்கையிலேருந்து கீழே இறங்குற சமயத்தில் தர்மாதி பீடம்ன்ற சிம்மாசனத்தில், அதாவது சிம்மாசனமாக ஆதிசேஷன் இருக்கார், அந்த சிம்மாசனத்தில் கீழே இறங்குற சமயத்தில் எப்பவுமே கைலாக இவர் கை கொடுக்குற வழக்கமாம். சேனாதிபதி ஆழ்வான் அவர் கையையும் மதிக்காமல் கீழே டக்குன்னு இறங்குறாராம் பெருமாள். எப்பவுமே கருடாழ்வான் ஏதோ ஒரு கண்ணாடி கிட்ட தன் நின்று ஒப்பனையை பார்த்துருக்கிற வழக்கமாம். அவரையும் அலங்காரம் செய்து கொள்ள விடலையாம், தானும் அலங்காரம் பண்ணிக்கலையாம். அவர் முதுகை தட்டி புறப்படுகின்றார்.
பாதுகையே அணிஞ்சுக்கல, வேக வேகமா கிளம்புறார். அரை குலைய தலை குலைய கிளம்பினான்னு பூர்வாச்சாரியால் எல்லா வியாக்கியானங்களையும் எழுதுவார். ஆக அதந்திரித்த சமூபதி பிரகித ஹஸ்தமஸ்வீகிருத்த பிரணீதமணி பாதுகம் கிமிதி சாக்குலம் தப்புரம் அவாகன பரிஷ்கிரியம் பதகராஜம் ஆரோகத கரிப்பிரவர பிரம்ஹிதே பகவதஸ்வராயை நமஹா. எம்பெருமானுக்கு பிரணாமங்கள்னு சொல்லாமல் ஸ்ரீ பராசர பட்டர் அந்த எம்பெருமானுடைய வேகத்துக்கு வணக்கம்னு சொல்லிட்டார். ஆக அந்த வேகம் பெருமாள் தன் ஆசிரித்தாள் விஷயத்தில் பக்தாள் விஷயத்தில் அவன் முனைப்போடு இருப்பான், காரியமாற்றுவதில் முனைப்போடு இருப்பான், அவ்வளவு பரிவு பக்தாள் விஷயத்தில் எம்பெருமானுக்கு அப்படின்னு அந்த காமிக்கிறதுல எம்பெருமான் எப்படி ஊற்றத்தோடு இருந்தானோ அப்பேற்பட்ட அந்த ஊற்றம் இல்லையா, அதனுடைய ஒரு எதிரொலியாக தான் அவ்வளவு வேகம் ஏற்பட்டது, அந்த வேகத்துக்கே நமஸ்காரம் அப்படின்னு அழகாக சொன்னார். அவர் வந்து பிள்ளை உரங்கா வில்லிதாசன்றவர் கிருஷ்ணாவதாரம் ஆனவுடனே அந்த கிருஷ்ணனை ஜாக்கிரதையாக அந்த மழையில அந்த இருட்டில் வசுதேவர் ஒரு கூடையில கிருஷ்ண சிசுவை வச்சுட்டு அவர் போகச்ச யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம் வசுதேவோ மகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ரோதகோ எயவுன்னு சொன்ன மாதிரி அப்படி அவர் அப்படி புரட்டு வரைச்ச அவருடைய முழங்கால் வரையில் தன்னை அப்படியே தாழ்ந்து விட்டு அந்த யமுனா நதி அப்படி பிரவகிச்ச அந்த சமயத்தில் மழை பெயர்ச்சி அப்படினால ஆதிசேஷன் குடையாக பின்னாடி தாங்க பிடித்து வர அப்பேற்பட்ட ஒரு நிலையில் ஆதிசேஷனுடைய அந்த பணங்கள்லேருந்து வந்ததான வெளிச்சம் வெளிச்சம் கொடுக்க அப்படியே அந்த வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துன்னு போனாருன்னு வர்ணிக்கிற சமயத்தில் இந்த விஷயத்தை கேட்டுட்டு பிள்ளை விரங்கா வில்லிதாசன்றவர் சொல்லுவாராம், அந்த இருட்டுக்கு என்னுடைய நமஸ்காரம் சொல்லுவாராம். ஆக வேகத்துக்கு வணக்கம் சொன்ன மாதிரி இருட்டுக்கு வணக்கம் சொன்னவர் பிள்ளை உரங்கா வில்லிதாசர். அந்த மாதிரி இங்க கனைத்தீளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நினைத்து. அது மாத்திரம் இல்ல, அந்த பீஷ்மாச்சார் உத்தராயண புண்ணியகாலம் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஆனபடினால சரதல்ப கதா பீஷ்மா மாம் தியாதி, அந்த சரப்படுக்கையில அம்புப்படுக்கையில படுத்துட்டு இருக்கிற பீஷ்மாச்சாரியர் என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றத நினைச்சுட்டானாம் ஸ்ரீகிருஷ்ணன். தத்கதம் மனஹான்றார் ரிஷி, அவர்கிட்ட மனசானது போயிடுத்தாம் கிருஷ்ணனுக்கு. உடனே அவரை போய் பார்க்கணும்னு வேக வேகமா வராராம். அப்படி கிருஷ்ணன் வரைச்ச ஏகி ஏகி வான்னு கூப்பிட்டு அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி அப்படியே அஞ்சலி முத்திரையோட பீஷ்மாச்சார் கிருஷ்ணனை வரவேற்கிறார் கதை போறது. ஆக பீஷ்மாச்சாரியரை ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்ச மாதிரி நினைத்து, இத பிரகாரஸ்வாமி வியாக்கியானத்துல இந்த விஷயத்தை எழுதியிருக்கார். நினைத்து முலை வழியே நின்று பால் சோர, அப்படியே இடைவிடாமல் அந்த பாலானது அப்படியே பெறுகிறதாம். ஆக இது எப்படி இருக்குன்னார், திருமலையில திருப்பதி மலை மேல இருக்கிற எத்தனையோ அருவிகள், அந்த அருவிகள் எப்ப பார்த்தாலும் அந்த ஜலத்தை அப்படியே பெருக்கெடுத்துக்கொண்டு ஜலத்தை அப்படியே பொழியிற மாதிரி ஒரு நிலை இங்கே இருக்கான். நினைத்து முளை வழியே நின்று பால் சோர, நின்று பால் சோர, என்ன பால் அதுவே அதை கரப்பாறு இல்லாமையாலே அதுவே அந்த மாதிரி பாலை கீழே விட்டு இருக்குன்னா எருமை யாரும் கறக்கல. ஏன்னர் இளைய பெருமாளை போல கிருஷ்ணனுடன் இவன் எப்பவுமே இருக்கிறவனான அப்படினால இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆசாமி வீட்டில் இல்லையாம். என்ன நதேவ லோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயாவினான்னு அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட இளைய பெருமாள் சொல்றார், லட்சுமணன் சொல்றார், அண்ணா நான் கூட காட்டுக்கு வரேன். ஆக தேவரியனுடைய கைங்கரியத்தை தவிர தேவலோக பிராப்தி அதாவது பரமபதத்தை கூட நான் விரும்பல, கைவல்யத்தை நான் விரும்பல, மூவுலக ஐஸ்வர்யத்தையும் நான் விரும்பல அப்படின்னு இளைய பெருமாள் எப்படி அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய ஒரு சிறப்பை
அழகாக சொன்னானோ அந்த இளைய பெருமாள் மாதிரி இருக்கக்கூடியவனான் இந்த கோபகன்னிகையினுடைய சகோதரன், அப்பேற்பட்டவன். அப்படிதான் அவன் இல்லாதனால நின்று பால் சோர அப்படின்ற. ஆக அவனுக்கு என்ன பேர் வைக்கிற ஆண்டாள்னு நற்செல்வன்னே பேர் வச்சுக்கா. நல்ல செல்வத்தை செல்வம் உடையவன். இவனுக்கு இருக்க செல்வம் என்னன்னா கைங்கரியமாகிய செல்வம், அது வாய்க்க பெற்றவன். ஆக இந்த எருமைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எப்பேற்பட்டதுன்னா, பொதுவா மழை பெய்யணும்னா அது என்ன பண்ணும், அது மேகத்தை முதல்ல தயார் பண்ணிக்கணும். அந்த மேகம் எப்படி தயாராகுதுன்னா, சமுத்திரத்தினுடைய அடிபாகத்துக்கு போய் அங்க இருக்கிற திக்க ரொம்ப கனமா இருக்கக்கூடியதான அந்த ஜலபாகத்தை அப்படியே சுமந்து கொண்டு மேலே வரணும். அப்பேற்பட்ட வருத்தம் எல்லாம் இந்த எருமைகளுக்கு இல்லையா. நினைவு ஊற்றாகவே அப்படியே சுரக்கிறதாம் பால். அப்பேற்பட்ட பசுக்கள் இது. நின்று பால் சோர என்ன, திருவருள் பெற்றவரில் மால் அருள் பெருகுமா போலேன்றார் பரகார சுவாமி வியாக்கியானத்தில். ஆக எம்பெருமானுடைய அந்த திருவருள் பெற்றவா யார் யார் இருக்கோ அவ அத்தனை பேருக்கும் அந்த எம்பெருமானுடைய திவ்ய அனுகிரகம் அவளுக்கு பாஞ்சிருக்குன்றது நன்னாகவே தெரியுமே. ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனை சேவிச்சுட்டு சீதாபிராட்டியை தேடின்னு வரார் அனுமன். சீதாபிராட்டி கிட்ட வரார் அசோகவனத்துக்கு. சீதாபிராட்டியை அடிபணிந்து நின்றார். நீ யாருன்னு கேட்கிறாள் சீதாபிராட்டி. ராமதூதன்னு சொன்னார். உடனே ராமபிரான் கொடுத்த அந்த இதை கணையாழி அந்த கணையாழி கொடுத்துட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு அதே மாதிரி அவள் கொடுத்த அந்த சூடாமணியை வாங்கிட்டு வேற பழையபடி திரும்பி வரணும். வரத்துக்கு முன்னாடி ராவண பலம் எப்படி இருக்கும் பார்த்து வரலான்னு ராவணனுடைய அங்க சில காரியங்களை பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ராட்சசர்கள் எத்தனையோ பேர் வசமானார்கள். உடனே இந்திரஜித்து வர பிரம்மாசுரத்தினால கட்டி ராவண சபைக்கு அழிச்சுன்னு போறான். ராவணன் இவரை நேர பார்க்காமல் தன் பிரதான மந்திரியா இருக்கக்கூடிய பிரகஸ்தனை பார்த்து கேட்கிறான். இவன் இந்த இவரோட நாம் என்ன பேசுவதுன்னு பிரகஸ்தனை பார்த்து கேட்கிறான். பிரகஸ்தன் பார்த்து கேட்ட, நீனா அவனை பார்த்துக்கே, நானே உன்ன பார்த்து சொல்றேன்ட்டு ராம அனுமன். நான் வந்து ராமதாசன் சொல்றேன். தாசரோகம் கோசலேந்திரசிய ராமசியா கிருஷ்ட கர்மணகான்ற. ஆக சீதா பிராட்டியை தரிசனம் பண்ண பிற்பாடு இவருக்கு ஏற்பட்டதான ஒரு மாற்றம். ஆக எம்பெருமானுடைய திருவருள், பிராட்டியினுடைய திருவருள் பெற்றவாளுக்கு அவளை அறியாமல் ஒரு மாற்றமானது தென்படும். அதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். ஆனபடினால நினைத்து முளை வழியே நின்று பால் சோர, அப்படியே பால அப்படியே சுரந்துட்டே இருக்காம். ஆக இது எப்படி இருக்குன்னார், அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா எதிர நின்று இருக்கான் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல. அந்த சமர பூமியில எதிர பார்க்கிறான் அத்தனை பேரும் உறவுக்காரா, அண்ணன் தம்பிகள், அதிலும் ஆச்சாரியாள், ஆச்சாரிய புத்திரர்கள். இவனுக்கு இவன் கையில இருக்க காண்டீவன் அப்படியே நழுவுறது, உடம்பு நடுங்கிறது, வேபதுஷ்ட சரீரமே ரோமஹர்ஷஸ்ட ஜாயத்தே அப்படி சொல்லி ரொம்ப திணறி போறான். இவன் க்ஷத்திரியன், க்ஷத்திரிய தர்மத்தை இவன் பண்ண வேண்டாமா. கிருஷ்ணன் பார்க்கிறார், சரி இவனுக்கு வந்து நல்லதை நாம் புத்திமதி சொல்லுவோம்னு ஆரம்பிச்சு கீதோபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி கீதோபதேசம் செய்யற சமயத்தில் கர்மயோக ஞானயோக பக்தி யோக பிரபத்தி சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ற சமயத்துல இவனுடைய மனசு ஒருமுகப்பட்டு இல்லை, அளவாயிருது அர்ஜுனுடைய மனசு. அவன் அப்படி கேட்காத நிலைமை எங்கேயோ பராக்கு பார்க்கிற மாதிரி நடுவில் அவன் இருந்தா போல் இருக்கு. ஏன்னா பூயையேவ மகாபாகோ சுருணுமே பரமம் வச்சார். ஏய், இந்த சொல்லப்போற நல்ல வார்த்தரா இது கிருஷ்ண அர்ஜுனா, இந்த வார்த்தையை கேள்டா அர்ஜுனா, இந்த வார்த்தையை கேள்டா கேள்டான்னு சொல்லி சொல்லி சொல்றார். மகாபாகோ சுருணுமே பரமம் வச்சா, கேளு கேளு, இவன் கேட்டு இருக்கானே கேளு, ஏன் சொல்லணும் கிருஷ்ணன் அப்படின்னா. ஆக அவன் வந்து பகவத் விஷயம், அவன் சொன்ன நல்ல விஷயங்கள், கிருஷ்ணன் உபதேசிச்ச அந்த விஷயங்களை அவன் கேட்காமல் இருக்கிற ஒரு சில சமயங்கள்ல இதை கேளு அதை கேளு. எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி நின்று பால் சோர
இங்க அந்த எருமைகள் பால் அப்படியே கீழே அப்படியே சுரந்துட்டே இருக்கான். நனைத்து இல்லம் சேராக்கும், வீடு மொத்தம் இந்த பாலால அப்படியே சேரு மாதிரி பால் சேராயிடுத்தான். இல்லம் முழுக்க வீடு முழுக்க சேராயிடுத்தான். ஆக பால் ஒரே வெள்ளமாக கீழே பாஞ்சின்றிருக்கிறபடினாலேயும் அந்த பாலை எருமைகள் அப்படியே துவைக்கிறதாம். அப்படி துவைக்கிற காரணத்தினாலேயும் எங்க பார்த்தாலும் சேராயிருக்கான். நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் இந்த நற்செல்வன் தானே. சமயத்துல இருந்து இவன் வந்து பால் கறக்கிற அவனுடைய குலம் விருத்தி அவன் காரியத்தை செய்யலையே. நற்செல்வன் ஆக பெருமாளை விட்டு பிரியாத லட்சுமணன் மாதிரி அந்த கைங்கரிய ஐஸ்வர்யத்தை பெற்று கைங்கரிய ஸ்ரீய பெற்று இருக்கிறவன். இவன் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட கிருஷ்ணனுக்கு ஒரு தோழன் உண்டு, எப்பவும் கிருஷ்ணனோடையே இருப்பான்னு சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். ஸ்ரீதாமா நாம கோபாலஹா ராமகேசவயோஹோ சகா. ஸ்ரீதாமான்னு அவனுக்கு பேரு. பலராமனுக்கும் கேசவனுக்கும் அவன் வந்து தோழன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது. ஆக இவன் வந்து நற்செல்வன், இவன் ஸ்ரீதாமன் வச்சுக்கலாம். நாமோ வட இந்திய பிரயாணம் போனோம்னா பிருந்தாவனம் பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில இருக்கிற சந்நிதியில கிருஷ்ணன் பக்கத்துல இன்னொருத்தர் நின்று இருக்கார். யாருன்னு கேட்டா அந்த அர்ச்சகர் சொல்றார், கிருஷ்ணனுடைய சகான்னு சொல்றார், ஸ்ரீதாமான்னு சொல்றார் அவர். இப்பவும் நாம இந்த வட இந்திய அத்தனை போனா பார்க்கலாம். அந்த மாதிரி நற்செல்வன் ஆக லட்சுமணனை பத்தி சொல்லச்ச, இளைய பெருமாளை பத்தி சொல்லச்ச, லட்சுமணோ லட்சுமி சம்பன்னஹான்னு வால்மீகி எப்படி அறிமுகப்படுத்துறாரோ, கைங்கரிய ஸ்ரீயோட கூடினவன் லட்சுமணன் அப்படின்னு அப்படி எப்படி சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த கைங்கரிய ஸ்ரீ வாய்க்க பெற்றவனாக இவன் இருக்கான். ஆன அப்படினால இவன் நற்செல்வனாக ஆனான். ஆக உண்மையான ஒரு நிலை இவங்கிட்ட இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற சம்பத்து கைங்கரியம் தானே, அந்த கைங்கரியம் வாய்க்க பெற்றவனாக இவன் இருக்கான் அப்படின்றத சொல்லுவதில் தாத்பரியம். இது எப்படி இருக்குன்னார், ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற கற்புவானிடரி சேருடல் வளம் சேர் பழன திருக்கோளூர்க்கே போருங்கொள் உரையீர் கொடியேன் கொடிப்பு வைகளே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஆராம்பத்தில் சாதிக்கிற அழகான ஒரு பாசுரம். எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்காள் பராங்குஷ நாயகி. நம்மாழ்வார் நாயிகாபாவத்தை அடைஞ்சார், பெண்ணாக மாறிட்டார், பெண் உடை உடுத்தினார். இந்த பராங்குஷ நாயகி திருக்கோளூர் எம்பெருமான் கையை பிடிச்சுண்டு அவள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. கம்யம் எதுவோ, செல்ல வேண்டிய இடம் எதுவோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. செல்ல மேவினலே என்று சொல்றார் ஆழ்வார். நம் சம்பிரதாயத்தில் சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் ஒரு சர்ச்சை பண்ணுவார். நம்மாழ்வார் நாயிகாபாவத்தை எடுத்தார், பராங்குஷ நாயகின்னு அவருக்கு பேர். திருமங்கை ஆழ்வார் நாயிகாபாவத்தை எடுத்துட்டார், அவருக்கு பரகார நாயகின்னு பேரு. இந்த பரகார நாயகி அவள் கையை பிடிச்சுட்டு ஒரு கல்வனாக ஒரு கரியான் ஒத்தன் அவ கையை பிடிச்சுன்னு போனான். கல்வன் கொல் யானறியேன் கரியான் ஒரு காலை வந்து வெள்ளி வளைக்கை பற்றின்னு சொல்லி வெள்ளி வளைக்கை வளையல் வெள்ளி வளையல் போட்டிருந்த என் பொண்ணுடைய கையை பிடிச்சுண்டு அந்த கரியான் அப்படி போனா, அவன் செல்ல வேண்டிய அந்த திருவாலி திவி தேசத்துக்கு போய் சேர்ந்திருப்பாளா எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்குன்னு தாயார் சொல்ற மாதிரி பாசுரம். ஆனா இங்க பராங்குஷநாயகியினுடைய தாயார் சொல்ற, என் பெண் பராங்குஷநாயகி அந்த திருக்கோளூர் எம்பெருமான் கையை பிடிச்சுண்டு வைத்தவானிதி பெருமாள் அவர் கையை பிடிச்சுட்டு இவா செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். நம் சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியால் பராங்குஷ நாயகியும் பரகார நாயகியும் சொல்லி இவாள் செல்ல வேண்டிய இடத்துக்கு போனாளா இல்லையான்றதை பற்றி சுவாரஸ்யமாக ஒரு பட்டிமன்றம் வைப்பார். அந்த மாதிரி ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல், இந்த ஊர் இந்த நாடு இந்த உலகம் எல்லாமே தன்னை மாதிரியே இருக்குன்னு நினைச்சுண்டு அவனுடைய பேரும் தார்களுமே பிதற்ற அந்த எம்பெருமானுடைய சங்கீர்த்தனத்தை பண்ணி அவனுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அடையாளங்களை எல்லாம்
சொல்லி சொல்லி வாய் பிதற்றி சிறந்த அந்த ஸ்ரீவ அந்த ஸ்திரீத்துவ மரியாதையை கடந்து என் பெண் இருக்காளே இந்த பராங்குசநாயகி, சேரு நல்வளம் சேர் பழன திருக்கோளூர்க்கே, அவள் வளம் மிகுந்த அந்த திருக்கோளூர்ன்ற அந்த திவி தேசத்துக்கு அவள் போயிருக்கா. போன என் பெண் கொடி பூவைகளே, அந்த பூவைன்ற பட்சி மாதிரி இருக்கக்கூடிய தொழிகளே, நீங்கள் சொல்லுங்கள், போகுங்கள் உரையீர், என் பெண் திரும்பி வருவாளா? அங்க திருக்கோளூர் எம்பெருமானை நாடி சென்றாலே அவ திரும்பி வருவாளா அப்படின்னு பாசுரமிட்டார் சுவாமி நம்மாழ்வார். இவ்விருப்பில் என்ன குறையுண்டு, இங்கே ஒரு குறையுண்டாய் அங்கே அது தீரப்போனாளோ, இங்கே போதையந்த பரஸ்பரம் பண்ணுகைக்கு ஆளில்லாமே ஒரு தேச விசேஷம் தேடிப்போனாளோ. இடு வியாக்கியானத்துல ஈட்டு ஸ்ரீ சூக்திகளை இங்க சொன்னேன். இந்த ஊர்லயே இங்கே எங்கிட்டயே இங்கே இருந்துருக்கலாமே, பிறந்த இடத்துல இருந்துருக்கலாமே என் பெண். இவ்விருப்பில் என்ன குறை உண்டு, அவளுக்கு என்ன குறையை கண்டாள் அவள்? இங்கே ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரியும், அந்த குறையை தீர்த்துக்கிறதுக்காக திருக்கோளூருக்கு போனாளா? இங்கே வந்து போதையந்த பரஸ்பரம் பண்றதுக்கு ஆசாமி இல்லை கிடைக்கலையா? என்ன மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச மாம் நித்தியம் துஷ்யந்தீச்ச ரமந்தீச்சான்னு கீதாச்சாரியன் கீதையில சொல்றான். என்னிடம் சித்தத்தை வைத்தவர்கள், எங்கிட்ட பிராணனையே வைத்தவர்கள் என்னை பத்தியே சொல்லிட்டு இருப்பா, போதையந்தா பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர் என்னை பத்தியே பேசிப்பார்னு சொல்றார். அந்த மாதிரி ஆசா ஆள் யாரு இங்க இல்லாதனால ஒரு தேச விசேஷம் தேடி போனாளா அப்படின்னு சுவாரஸ்யமாக அங்க வியாக்கியானம் பண்ணாள். அப்பேற்பட்ட நிலைமையில ஆக அந்த எம்பெருமான் அவன்கிட்ட போய் சேரணும், அவனுக்கு கைங்கரிய மாற்றணும். இந்த ஆத்மாவுக்கு நிலை நின்ற சம்பத்து கைங்கரியந்தான் அப்படின்றத சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் கொண்டு விளக்கினார் போலே, இந்த கைங்கரிய ஸ்ரீ வாய்க்க பெற்றவன் இந்த கோபகன்னிகையினுடைய சகோதரன் அப்படின்னால நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றாராம். இது எப்படி இருக்குன்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் ஆத்தணும்ன்றத அந்த விஷயத்துல ரொம்ப துடிப்பு, அந்த ஒரு ஆசை, அதை அழகாக வெளியிட்டார் குலசேகர பெருமாள். குலசேகர் ஆழ்வார் தனக்கு மறுபிறவின்றது ஒண்ணு மாண்டான்ட்டார். முதல்ல உனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன்னர். எம்பெருமானே, ஒருவேளை எனக்கு மறுபிறவி என்று ஒன்று இருந்தால், தேவர் என்ன பண்ணணும்னா, என் ஆசைதான், நான் வந்து திருவேங்கரமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஆனா அப்படின்னால கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, அந்த திருப்பதி மலைமேல் இருக்கக்கூடிய அந்த கோனேரி இருக்க, அந்த சுவாமி புஷ்கரணின்னு அழைக்கப்படுகிற அந்த புஷ்கரணி திருக்குளம் இருக்க, அந்த குளத்தின் கரையில நான் வந்து ஒரு ஜென்மாவை ஒரு பிறப்பை நான் பெற வேணும். ஏன்னா அந்த சுவாமி புஷ்கரணின்ற அந்த திருக்குளம் பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், வராக புராணம், பவிஷ்யோத்தர புராணம், இந்த புராணங்கள்லாம் அந்த புஷ்கரணியை பத்தி ரொம்பவும் ஸ்லாகித்து பேசுறது. அந்த திருக்குளத்துல கிழக்கு பக்கம், அதாவது தேர் நிற்கிற பக்கம் கிழக்கு பக்கமா இறங்கி ஒரு 48 நாள் ஒரு மண்டல காலம் தீர்த்தாமாடினா ஜாதக ரீதியாக ஏதாவது கோளாறு இருந்தா நீங்கிடும் சொல்ற. அதே மாதிரி தெற்கு பக்கமாக கோயில் இருக்கிற பக்கமாக இறங்கி ஒரு மண்டலம் தீர்த்தாமாடினா கடன் நிவர்த்தி ஆயிடும், கடனாளியா இருந்தா கடன்லாம் நிவர்த்தி ஆயிடும் சொல்றிருக்கு. அதே மாதிரி மேற்கு பக்கமா இறங்கி ஒரு மண்டல காலம் நீராடினோமானால் நமக்கு கைவல்ய பிராப்தி, ஒரு விதமான மனசு ஒரு ஸ்திமிதமாக மனசு நல்ல நிலைமையில் இருக்கும், மனசாந்தி கிடைக்கிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு பக்கமா வராக நாயனார் சன்னதி இருக்கிற அந்த பக்கமாக இறங்கி ஒரு மண்டல காலம் தீர்த்தாமாடினோமானால் இஷ்ட பிராப்தி, கோரிக்கைகள்லாம் நிறைவேறும், கல்யாணமாகாத பொண்ணு இருந்தா கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காத பையன் இருந்தா வேலை கிடைக்கும், இந்த மாதிரி இஷ்ட பிராப்தின்னு அங்க புராணங்கள் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட
9 புண்ணிய தீர்த்தங்கள் அந்த சுவாமி புஷ்கரணியிலே இருக்காம். ஆக குளத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடியது சரஸ்வதி தீர்த்தம் பேராம். அந்த சரஸ்வதி தீர்த்தம் பஞ்சமகா பாதக தீர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒவ்வொரு தீர்த்தத்தின் பெயரெல்லாம் சொல்லி அழகாக புராணங்கள் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சுவாமி புஷ்கரணியில கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, அங்க வந்து நான் ஒரு கொக்கு மாதிரி ஒரு ஜென்மாவை நாரைன்னு சொல்லுவா, அந்த நாரையாக நான் பிறக்க மாட்டேனா அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா திருப்பதி அந்த திருமலை வாசம், திருவேங்கரமுடையான் தரிசனம், பாகவதர்களுடைய தரிசனம் மூணும் ஒரே சமயத்தில் கிடைக்கும். ஆனால் அப்படினால நான் வந்து எனக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் திருப்பதி மலை மேலே நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் குலசேகர் ஆழ்வார். ஒரு 5 நிமிஷம் இருந்த உடனே அவருக்கு அதில் ஒரு குறை தென்பட்டது. கோடை காலத்தில் ஒருவேளை அந்த ஜலம் வச்சு பிடித்தானே பறவைகளுக்கு வந்து தண்ணி ஜலம் இல்லாட்டா உயிர் வாழாது, நான் எனக்கு பிராணம் போயிடுதா என்ன பண்ணுறது அப்படி நினச்சிதான் நினைச்சின்றார் அவர் ஆழ்வார். உடனே திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே, திருப்பதி மலைமேல எத்தனையோ சுனைகள் இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, ஆகாசகங்கை, பாப விநாசனம், தும்புரு தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், எத்தனையோ தீர்த்தங்கள், சக்கர தீர்த்தம், எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்கு, அந்த ஜலத்துல நான் வந்து ஒரு மீனாக நான் இருக்க மாட்டேனான் ஆசைப்பட்டார். அந்த ஆசை காரணம் அதே மூணு தான், திருவேங்கடமுடையான் தரிசனம், பாகவதாவுடைய தரிசனம், திருமலை வாசம். ஒரு 5 நிமிஷத்தில் அதுலேயும் ஒரு குறை தென்பட்டது அழ்வாருக்கு. இதுவும் அதே மாதிரி நீர் இல்லாத போயிடுத்தான நமக்கு வாழ்வு போயிடுமே, எதுக்கு நாம் மனுஷ ஜென்மாவை கேட்கக்கூடாதுன்னு தோணித்தான் அழ்வாருக்கு. திருவேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே, அந்த திருவேங்கடமுடையான் சந்நிதியில ஒரு பரிசாரக கைங்கரியம் பண்ற பிராமண குலத்தில் நாம் பிறக்கக்கூடாதா அப்படி ஆசைப்பட்டார். பொன்வட்டில் பிடித்து, கையில பொன்வட்டில் வச்சுட்டு சுலபமா போறதும் வெளில வர்றதும் அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணா இருக்குன்னு ஆசைப்பட்டார் குலசேகர பெருமாள். அப்படி குலசேகர ஆசைப்பட்ட 5 நிமிஷத்தில் அதுலயும் அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது, குறை தென்பட்டது. நம் போராத காலம் அந்த பிராமண குலத்தில் நாம் பிறக்கிற சமயத்துல நமக்கு ஒரு 6 பெண் குழந்தை பிறந்துருத்தான, அந்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அந்த கஷ்டத்திலேயே இன்னும் எப்படி பண்ணி பணம் சம்பாதிக்கலான்ற நிலைமையில ஏதாவது தப்பு காரியம் பண்ண நான் முற்பட்டேனானால் என்னை வந்து வேலையை விட்டு எடுத்துருவா, திருப்பதி வாசம் எனக்கு போயிடுமே, ஆக இந்த ஜென்மா எனக்கு வேண்டாம் தோணித்தான் அழுவாருக்கு. வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையே நவேனே, இந்த திருப்பதி மலையில ஒரு செண்பக மரமாக நான் இருக்க மாட்டேனா, அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை நான் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். திரும்ப 5 நிமிஷம் ஆச்சு, அதுலேயும் ஒரு குறை தென்பட்டதாம் குலசேகர ஆழ்வாருக்கு. ஏன்னா மைசூர் மகாராஜா மாதிரி யாராவது வந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு போற சமயத்தை என்னை பார்த்துட்டு இந்த மரம் நல்லா இருக்கு, எங்க மைசூர் பார்க்கில் வச்சா நல்லா இருக்கும்னு வேரோட லாரியில் ஏற்றின்னு போயிட்டா என்னுடைய ஜென்மா போயிடுமே, இந்த இடத்த விட்டு நான் அகன்று போய்விடுவேன், ஆக இது குறை தென்படுறது, இது வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டார். பெருமாள் இவரை இழக்க தயாராயில்லவர். ஏகாக்கி நரமேதான் உபனிஷத் சொல்ற மாதிரி இவர் ஏகாக்கியா இருக்கார், தனிச்சு இருக்கார், தனியா எத்தனை நின்றுட்டு இருப்பார் மலை மேல. அந்த நாள்ல பயங்கர காடு, இது காட்டில் வேங்கடம்ன்ற ஆண்டாள், இந்த காட்டில் நான் ஒத்துதான் இருக்கேன், குலசேகர ஆழ்வாரும் வர ஆசைப்படுறார், நமக்கு பேச்சுக்கு துணைக்கு ஒருத்தர் வர்றார், இவரை இழக்கலாகாதுன்னு பெருமாள் நினைச்சிருந்தார். அழ்வீர் 100 ஜென்மா கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பெருமாள் சொல்ற மாதிரி வச்சுக்கணும் நாம. ஆக உடனே இவர் சொன்னார், வெங்கடத்துள் அண்ணனைய பொற்குவடாம் அருந்தவத்தானவேனே, இந்த திருப்பதி மலை மேல ஒரு பாறாங்கல்லாம் நான் விழுந்து கிடக்கிறேன், ஆக திருப்பதி வாசம், திருவேங்கடமுடையான் தரிசனம், பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அதுலேயும் குறை தென்பட்டது, இந்த ஜென்மா வாணான்றார். ஏன்னா யாராவது வேலூர் குடியாத்தம் அந்த பக்கத்துலேருந்து வரவேன் கையில் சுத்தி எடுத்துன்னு வந்து இந்த பாறாங்கல்ல தட்டி பார்த்து ஆஹா இது அந்த விக்கிரகம் பண்ண நல்லா இருக்கும், இந்த விக்கிரகம் பண்ண நல்லா இருக்கும் சொல்லி அந்த பாறாங்கல் அப்படியே லாரியில் ஏற்றின்னு போயிட்டா திருப்பதி வாசம் போயிடுமே எனக்கு, இந்த ஜென்மா வாணான்னு உடனே பெருமாள் உடல அவரை இழக்க விரும்பலை.
ஆழ்வீர் கேளும், இன்னொரு ஜென்மா கேளும்னார். உடனே குலசேகர ஆழ்வார் சொல்றார், திருவேங்கடமலை மேல் காணாய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே. இந்த திருப்பதி மலை மேல ஒரு ஆறாக நான் ஒரு கோனேன்னு சொல்லுவா தெலுங்குல, அந்த மாதிரி காணாறுன்னுவா தமிழ்ல, சின்ன ஒரு அந்த பிரவகிக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி, அந்த மாதிரி நான் ஆக மாட்டேனான்னு ஆசைப்பட்டார். அதுலேயும் அவருக்கு குறை தென்பட்டது. ஐயோ, இதுக்கும் அதே நிலைமை தானே, வெய்ய நாளில் ஜலம் பத்தி போயிடுமே, திருமலை வாசம் நமக்கு போயிடுமேன்னு துணித்து ஆழ்வாருக்கு. உடனே பெருமாள் பார்த்தார், ஆழ்வீர் வேற ஏதாவது ஜென்மா கேளும், நான் தரேன்னார். திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையே நாவேனே. இந்த திருப்பதி மலை மேல ஒரு மார்க்கமாக நான் இருக்க மாட்டேனா, ஜனங்கள்லாம் நடந்து போற ஒரு வழியாக மார்க்கமாக நான் மாறணும் ஆசைப்பட்டார். உடனே பெருமாளும் ததாஸ்து அப்படியே கொடுக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, அதுலயே அவருக்கு ஒரு குறை தென்பட்டது. வருங்காலத்துல தேவஸ்தானம் ஒன்று ஏற்படும், அவ டெய்லி தினந்தோறும் ஒண்ணு கட்டுவார்கள், ஒன்ன இடிச்சு தள்ளி புதுசா நூறு கட்டுவா, அந்த மாதிரி நிறைய கட்டணங்கள் எழுப்புற சமயத்துல இந்த மார்க்கத்தையும் அடைச்சுட்டு கட்டணமா கட்டிட்டாள்னா திருப்பதி வாசம் நமக்கு போயிடும், பாகவதால் தரிசனம் நமக்கு தென்படாது, இதுலயே குறை தென்படுறது ஆழ்வார். ஆழ்வீர் வேற ஜென்மா உனக்கு கேளும், நான் தரேன்ற பெருமாள். உடனே செடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லி, திருவேங்கடமுடையானே, நீ நித்திய சந்நிதானம் நித்திய சாந்தித்தியத்தோடு இருக்கக்கூடிய உன்னுடைய கர்ப்பகிரகத்துல உன்னை சதா சர்வகாலம் நான் சேவிச்சுட்டே இருக்கணும், உன் எதிரிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு படிக்கட்டாக அந்த ஒரு அந்த மெட்டுன்னு சொல்லுவா, படின்னு சொல்லுவா, அந்த படியாக நான் மாறமாட்டேனான்னு ஆசைப்படுறார். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனு, ஆக பவளவாய் காண்பேனேன்னு சொன்னதுனாலதான் எல்லா திவ்ய தேசங்கள்லையும் அந்த கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு மூலவருக்கு எதிர அந்த படிக்கு குலசேகர படின்னு பேர் வந்தது, குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டபடியினால. செடி மாதிரி மண்டி கிடக்கிற பாவங்களை எல்லாம் போக்கடிக்கும் திருவேங்கடமுடையானே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. இப்படி தீர்க்கிறான் அவன், திருமாலேட்டர். அவன் மாத்திரம் அந்த காரியத்தை பண்ணல, பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியும் சேர்த்துன்னு தான் பண்றா, திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் பண்றான்றத குறிப்பால் உணர்த்துகிறார் ஆழ்வார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே உயர்ந்து நின்று கொண்டிருப்பவனே, இந்த வேங்கடமலைக்கு சொந்தக்காரனே வேங்கடவா என்ற, ஏன்னா சர்வ பாப்பானி வேம் பாகுஹு கடஸ்தத்தாக உச்சத்தேன்னு சொல்லி பாப கூட்டங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய அந்த மலைக்கு நாயகனாக இருக்கக்கூடியவனே. ஆக வெங்காரோ அமிர்த பீஜஸ்தூன்னு சொல்லி கடம் ஐஸ்வர்யம் உச்சத்தேன்னு சொல்லி அந்த அமிர்தமான ஐஸ்வர்யமாக விளங்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவனே இன்னொரு அர்த்தம். அப்பேற்பட்ட வெங்கடவா, நின் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் எல்லாரும் வந்து உன்னை சேவிக்கிறதுக்காக வர அந்த இடத்துல உன் எதிரிலேயே நான் ஒரு படியாக மாறமாட்டேனான் கேட்டார். பெருமாளும் ததாஸ்தூர்னார். அதுலேயும் அவருக்கு ஒரு குறை தென்பட்டதான், தேவஸ்தானம் என் பேர்ல ஏதாவது தங்க கவசம் எல்லாம் போட்டுறாள்னா உன்னை சேவிக்க முடியாது போயிடுமே. அவருக்கு ஆழ்வாருக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் என்ன சொல்லிட்டார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. திருவேங்கடமுடையானுடைய அந்த பொன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மலை மேல ஏதோ ஒரு ஜென்மாவை நீயே ஆசையா எனக்கு கொடு அப்படின்னு கடைசியில பிரார்த்திச்சுட்டார். ஆக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணோம்ன்ற அந்த ஆவல்னால எப்படி அந்த பாரிப்பு மேலிட, குலசேகர ஆழ்வார் எப்படி கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்பட்டாரோ, திருப்பதி வாசம் தனக்கு வேணும், திருமலை வாசம் வேணும்னு ஆசைப்பட்டாரோ, அப்பேற்பட்ட கைங்கரிய ஸ்ரீயை பெற்றவன் இந்த நற்செல்வன். ஆனபடினால நற்செல்வன் தங்காய், அந்த நற்செல்வனுடைய தங்கையே கூப்பிடுறாள். அந்த நற்செல்வன் எப்பேற்பட்டவன், பரவானஸ்மிகா குஸ்த துவயி வருஷசதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம் வத. இளைய பெருமாள் மாதிரி இருக்கானா இவன், லட்சுமணா எனக்கு நமக்காக ஒரு பர்ணசாலை நீ நிர்மாணம் பண்ணுன்னா எனக்கு தெரியாது, நீ எப்படி நியமிக்கிறோ அதே மாதிரி பண்றேன்றான். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு கைங்கரிய மாற்றியவன் இளைய பெருமாள், அந்த மாதிரி இருக்கானான் இவனும். ஆக அந்த வட இந்தியாவில்
நந்தகாம் அப்படின்ற இடத்துல, பிருந்தாவனம் பக்கத்துல நந்தகாம்ன்ற இடத்துல அந்த அவனுக்கு பெருமாள் பக்கத்திலேயே கிருஷ்ணன் பக்கத்திலேயே விக்கிரகமாக இருந்திருக்கான் அந்த நற்செல்வன். ஆனா அப்படினால நற்செல்வன் தங்கை அவனுடைய தங்கையே அப்படின்னு கூப்பிடுறான். ஆக ராவணசிய அனுஜோ பிராதா அப்படின்னு ராவணனுடைய இளைய சகோதரன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறான் விபீஷண ஆழ்வான். ஆக விபீஷணன் ராவணன் பேரை சொன்னா இவனுடைய தமையன் ஆஹா அந்த ராவணனா அப்படின்னு முகத்தை சுழிப்பார்கள். ஆனால் இந்த பெண்ணை பத்தி சொல்லச்ச நற்செல்வனுடைய தங்கைனா சந்தோஷப்படுவாள், ஆஹா என் தமையன் பேர்பட்டவர் அப்படின்ற நிலைமையில் இருக்கான். ஆக கம்ச சம்பந்தத்தை சொல்லிக்கொள்ள தேவகி கூசுவாள், இவள் அந்த மாதிரி இல்லை, நன்னா தைரியமா சொல்லலாம் நற்செல்வன் தங்காய். ஏன்னா ராமபிரானுக்கு பரதன் அமைஞ்ச மாதிரி, இளைய பெருமாள் அமைஞ்ச மாதிரி இவளுக்கும் ஒரு தமையன் அந்த மாதிரி வாச்சிருக்கார். ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக அப்படின்னு ராமன் பரதாழ்வானை கொண்டாடின மாதிரி கொண்டாட வேண்டிய உறவு முறை இவ ரெண்டு பேருக்கும் இருக்கு. நற்செல்வன் தங்காய். ஆக விபீஷணாழ்வானுடைய பெண் திரிஜட்டை என்பவள் பிராட்டிக்கு அடிமை செய்தார் போல கிருஷ்ணனை நோக்கின உன் தமையன போல அவன் கிருஷ்ணனை நோக்கினான், நற்செல்வன் தங்காய் நீ எங்களை நோக்க வேணாமா என்றால் கேட்கிறாளாம் நற்செல்வன் தங்காய். ஆக கிருஷ்ணனை காப்பாற்றணும், அவனுக்கு பணிவிடை செய்யணும், குற்றேவல் புரியணும் உன் தமையன் போன மாதிரி அந்த கிருஷ்ணன் ரட்சியம் ஆன போதே அந்த கிருஷ்ணனோட சேர்ந்து வாழாச்சு நாங்கள்லாம். ஆக அவனுக்கு அந்தர்பூத்தைகள் அல்லவா நாங்கள் எல்லாம், எங்களையும் நோக்க வேணாமா அப்படின்னு சொல்றது தாத்பரியமா. பணித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி நாங்கள் உன் திருமாளிகை வாசல்ல வந்து நின்றுருக்கோம், இது மார்கழி மாசம் குளிர்காலம் தலையில பனி பெயருது, பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி உன்னுடைய திருமாளிகை அந்த வீட்டு வாசல்ல அந்த வாசல்ல நின்றுருக்கோம், நாங்கள் பற்றுக்கோளாக உன் வீட்டில் இருக்கிற ஏதோ ஏதாவது அந்த சாரம் மாதிரி இருக்கிறது அப்படி அந்த தூண்கள் மேலே இருக்கக்கூடியதான அந்த மரங்கள் அப்படியே அதை கடையை பற்றி பற்றி கொண்டு நின்றுருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்களால் நிற்க முடியல, அந்த கிருஷ்ணனுடைய பிரிவு எங்களை மாற்றி எடுக்கிறது, ஆக எங்கள் நிலையில் நாங்கள் இல்லை. ஏன்னா பகவத் பக்தி அதிகமாக இருக்கவாளுக்கு காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு ஆழ்வார் சொன்ன நிலைமை இப்ப அத்தனை பேருக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னால கால் அப்படியே நிலை கொள்ளாது, தடுமாறுறது கால், நெஞ்சு சிதிலாவஸ்தை அடையிறது, கண் அப்படியே தலை சுத்துற மாதிரி சுழல்றது, அப்பேற்பட்ட நிலைமை அத்தனை பேர் ஆண்டாள் போன்ற அத்தனை பேருக்கு இருக்கு. ஆகவே பனித்தலை வீழ, ஆக மேலே அந்த தலை மேல மேலேந்து அந்த பனி அப்படியே கொட்டுறது, மேல் வருஷம் வெள்ளமிட கீழ்பால் வெள்ளமிட நடுவு மால் வெள்ளமிட, ஆக தலையில அந்த பனி வெள்ளம், கீழே தரையில கால் கிட்ட அந்த பால் வெள்ளம், இவ அத்தனை பேருடைய அந்த ஹிருதயத்து உள்ளுக்குள்ள திருமால் வெள்ளம் மாதிரி பிரவகிச்சிருக்கார். ஆக மேல் வருஷம் வெள்ளமிட கீழ்பால் வெள்ளமிட நடுவு மால் வெள்ளமிட நின்ற நிலையாகையாலே தெப்பம் பற்றுவாரை போலே நின் வாசல் கடையில் நாங்க அப்படியே நின்று இருக்கோம், பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அப்படி சொன்னாலாம். இப்படி சொல்லியும் அவள் எழுந்து வரல, ஏன் இத்தனை காரணம் என்ன, அந்த கிருஷ்ணன் கிட்ட கைங்கரியம் பண்ணிருக்கவனுடைய தங்கை இவள், ஆக கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டவான்னா கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலம அந்த எண்ணம் எல்லாம் இவாளுக்கு இருக்கும் இல்லையோ, கிருஷ்ணன் நம்ம என்ன பாடுபடுத்துறான், நெஞ்சு துக்கம் செய்யப்போந்தாய் அப்படி இவாள்னா கிருஷ்ணனை தூற்றுவதும் உண்டு. சுவாரஸ்யமா சொல்லுவார்கள் பௌராணிகர்கள், அதாவது
கிருஷ்ணாவதாரம் எதுக்குன்னு மூணு பேரை கேட்டாலாம். மகர்ஷிகளை கேட்டா கிருஷ்ணாவதாரம் என்பதானது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், கீதோபதேசத்துக்காக கிருஷ்ணாவதாரம் முக்கியம் அப்படின்னு சொன்னாலாம். அதே இந்த ஆழ்வார்களை கேட்டா கிருஷ்ணன் வந்து அவன் சர்வலோகாதிபதி, நாம் செய்யற எல்லா காரியம் அவனுக்காகவே இருக்கணும், கண்ணனுக்கே ஆமது காமம்னு இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ண பக்தியினால அவ திளைத்து போவார்கள். சுவாமி நம்மாழ்வாரே கிருஷ்ணத்துவ திருஷ்ணா இவ உதித்தம்னு சொல்லி அந்த உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலே எல்லாம் கண்ணன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய கோஷ்டி ஆழ்வார் கோஷ்டி. ஆனா இந்த பெண்களை பார்த்து கிருஷ்ண அவதாரம் எதுக்குன்னு கேட்டா இவ என்ன சொல்லுவாளா, நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், எங்க அத்தனை பேரையும் நெஞ்சில ஒரு துக்கத்தை உண்டாக்குறதுக்காகவே கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய அவன் சம்பந்தம் இருக்கிறதுனால இவன் அப்படி இருக்கா. ஆனபடினால நாம் என்ன பண்ணணும், நம்ம மனச ரொம்பவும் கவர்ந்தவன் யாருன்னா ராமன் தான். ஆக சக்கரவர்த்தி திருமகனை நாம் பாடுவோம் அப்படின்னு வாழலாம் ஆரம்பிச்சாலாம். ஏன்னா புறம்போல் உள்ளும் கரியான்ற அண்டாள், அவன் எப்படி வெளியில கர்ணங்கடையில் இருக்கான கிருஷ்ணன், மனசும் அவனுக்கு கருப்பாயிடுத்து. அந்த நேரமேல வெறுத்து பேசுவார்கள் இவா அத்தனை பேரும். ஆனபடினால வேம்பேயாக வளர்ந்தாலேன்னு சொல்லி வேப்பம்பூ கஷாய மாதிரி இருக்கான் இவன், ஆனா ராமன் அப்படி இல்லையே அப்படின்றாளாம். அவன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன் கிருஷ்ணன், ஆனா ஒரு பெண்ணுக்காகவே தூக்கத்தையே இழந்தவன் ராமபிரான். அனித்ரஹா சததம் ராமஹா, தூக்கமே ராமனுக்கு வராது. அனித்ரஹா சததம், எப்பொழுதும் அந்த ராமன் அப்படி இருந்தான். ஒருவேளை தூக்கம் வந்தாலும் தூங்கி எழுந்த உடனே சீதேதி மதுராம் பாணியும் வியாகரன் பிரதிபுத்திய சீதான்னு சொல்லி எழுந்துக்கிறானா. ஆக அந்த பெண்ணையே நினைச்சிருந்தான், சீத்தையே நினைச்சிருந்தவன். ஆகவே சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான்னு தொண்டைப்புடியாழ்வார் திருமாலையில சொன்ன மாதிரி அந்த சிவதனுஷை முறிச்சு ஒரு பெண்ணுக்காக அந்த காரியத்தை பண்ணி யார் அந்த வீர காரியத்தை பண்ணானோ அவன் அவன்தான் தேவன் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடிய அளவுக்கு ராமாவதாரம் இருக்கபடினால ராமனை பத்தி சொல்லுவோம்னு முடிவு பண்ணாலாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, சினத்தினால் தன்னுடைய அந்த கோபத்தினால, கோபமே வராது ராமனுக்கு, கோபமே வராத ராமனுக்கு கோபம் வந்துடுத்தான். ஏன்னா ராமாயணத்திலே ராமனுக்கு ரெண்டு தரம் தான் கோபம் வந்தது. ஆக சுக்ரீவனை பார்த்து கோச்சுட்டார், அதாவது இவாள்லாம் இந்த சைன்யங்களை நிறுத்தி வச்சுட்டு பேசிட்டு சமயத்தில் விபீஷன் ஆழ்வான், அதோ பார் இந்த ராவண பவனத்து மேல நம்ம சைன்யம் எப்படி சைன்யம் எப்படி நின்று இருக்குன்னு என் தமையன் பார்த்துட்டு இருக்கார், பக்கத்தில் சுகசாரனால் நின்று இருக்கான்னு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கான். உடனே டக்குன்னு ராமன்கிட்ட ஒன்றும் சொல்லாதே சுக்ரீவன் ஆகாச மார்க்கமாக போய் அந்த ராவணனுடைய கிரீடத்தை தட்டி விட்டுட்டு கீழே விடுற மாதிரி பண்ணிட்டு வேகமாக ஓடி வந்து பழையபடி நின்றானாம் ராமன் எதிரில். அப்போ கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்துதான். இது ஒரு தரம். ரெண்டாவது தரம் ராமனு கோபம் வந்து யுத்த காண்டத்தில் அனுமார் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிற சமயத்தில் அதை பார்த்துட்டு கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்ததுன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட சினத்தினால் கோபத்தினால தத்தோ ராமோ மகாதேஜா ராமணேன கிருதம் விரணம் திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசம் ஏய்வான். ராவணன் அனுமனை அடிச்ச உடனே அனுமன் கீழே விழுந்துட்டார். அப்போ கோபத்தினுடைய வசத்தை அடைந்தானாம் ராமபிரான். ஆக கோபம் ஆகாரைய தீவிரம் அங்க சுக்ரீவன் விஷயத்துல அப்பேற்பட்ட அந்த ராமபிரான். ஆக அவன்தான் நம்முடைய மனசையெல்லாம் கவர்ந்தவன். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அவன் வந்து தென்னிலங்கை கோமான், அதாவது கோபம் எம்பெருமானுக்கு எப்ப வரும்னா தன்னை ஆசிரியிக்கிற பக்தர்கள் அவளை யார் நலிவு பண்றாளோ, அவளை யார் வந்து கெடுதல் அவளுக்கு பண்றாளோ, துன்புறுத்துறாளோ, உபதிரவம் பண்றாளோ, அப்பேற்பட்டவாழ் விஷயத்தில் ராமபிரானுக்கு கோபம் வரும். ஆக ராமாயணத்திலையும் இதை பார்க்கலாம், கிருஷ்ணாவதார காலத்திலையும் இதை பார்க்கலாம். துஷதன்னம் ந போக்தவியம் துஷந்தம் நைவ போஜயேத்து பாண்டவான் துஷசேராஜன் மம பிராணாகி பாண்டவாக சொல்றான். ஆனபடினால
அப்பேற்பட்ட ராமபிரான் சினத்தினால் தென் இலங்கை கோமானை, தென் இலங்கை, தென் தெற்கு திக்கில் இருக்கக்கூடிய, தென் திசையில் இருக்கக்கூடிய இலங்கை, இது ஒரு அர்த்தம். தென் என்றால் அழகியன்னு அர்த்தம் இருக்கு. அழகான லங்கைக்கு கோமான் ராஜா, அரசனாக இருந்தவன். ஆக அவனை சற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற, இலங்கை கோமான் சொல்றார், கோமான் ஸ்லாகிச்சு பேசுறார் அன்றாள் ராவணன. ஏன்னா எத் அதர்மோன பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வர சியாதயம் சுரலோகசிய சசக்கரசியாபி ரட்சித்தான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல திருவடி மதித்த ஐஸ்வர்யம் ராவணனுக்கு இருக்கான். இவன் கணக்கு இந்த அதர்மமான அந்த காரியத்தை பண்ணாம இருந்தா இவனுக்கு சமானம் மூணு லோகத்துல யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாராம் அனுமன். ஆக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, அவனை அழித்த. ஆக ஒரு அம்பினால தலையை தள்ளிவிடாமல் படையை கொன்று தேரை அழிச்சு ஆயுதங்களை எல்லாம் முறித்து பிறகுதான் அவனை கொன்றான். தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் ஆண்டாள் நச்சியார் திருமொழியில. ஆக அப்பேற்பட்ட தென்னிலங்கை கோமானை செற்ற அவனை, அவன் யாருன்னா மனத்து கிரியானை, அவன் நம்ம மனசையெல்லாம் அப்படியே கவர்ந்தவன். அந்த இத பத்தி சொல்லச்ச சாஸ்நாமத்துல பரர்திஹி பரமஸ்பஷ்டா துஷ்ட புஷ்ட சுபேட்சணா ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நய, 16 திருநாமங்கள் ராமபிரானை பற்றிய திருநாமங்கள் சாஸ்நாமத்துல வருது. இதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினார், காமெண்ட்ரி எழுதினார் ஸ்ரீ பராசர பட்டர், பகவத்குண தர்ப்பணம்னு வியாக்கியானம். அதுல இந்த பரர்திகின்ற திருநாமத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் எழுதினர், இத உபரி மிருத சஞ்சீவனம் வருத்தாந்தம். இதன் பிற்பாடு செத்து போற நிலைமையில் இருக்கவனையும் எழுப்பி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ராமனுடைய திருநாமங்களுக்கு வியாக்கியானம் பண்றேன்னு எழுதுறார். ஆக அப்பேற்பட்ட மகிமை வாய்க்க பெற்றவன் ஆனபடினால, அத்தனை பேருடைய மனசையும் ரமிக்க செய்கிறவன் ஆனபடினால, திருஷ்டையேவகி நஷோகம் அபநேஷ்யதி ராகவான்ற நிலைமையில மகர்ஷிகள் சொன்ன மாதிரி அவனை பார்த்தாலே தரிசிச்சாலே போரும் நம் சோகங்கள்லாம் போயிடும்னு சொல்லி தங்களுடைய மனதை ராமபிரான் கவர்ந்தான்றத ரொம்ப அழகாக மகர்ஷிகள் சொல்றார். அப்பேற்பட்ட மனத்துக்கினியானை ஒரு பெண்ணுக்காக அவன் வந்து நமாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மது சேவத்தேன்னு சொல்லி சீதை இல்லாதனால எல்லாத்தையும் துறந்தானவன். அந்த க்ஷத்திரிய குல வழக்க பிரகாரம் சாப்பிடுற வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடலவன். அதே மாதிரி அவன் அந்த மதுவை அவன் உண்பது வழக்கம், அதையும் அவன் ஏத்துக்கல. ஆக மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டான்னு திருக்கண்ணபுரம் பாசுரத்துல திருமங்கையாழ்வா சொன்ன மாதிரி பிராட்டியினுடைய அந்த நோக்கு இருக்கே கடாட்சம், அதுதான் ராமனுக்கே உணவாம். அந்த நிலைமையில் இருந்தவன் பிராட்டிக்காகவே ஒரு பெண்ணுக்காகவே இருந்தவன் அவன். அப்பேற்பட்ட ராமன் தான் மனத்துக்கு இனியவன். ஆக மனத்துக்கு இனியானை, ஆக ராமபிரான் மனத்துக்கு இனியான் சொல்லச்ச இன்னொரு விஷயம் சொல்லலாம். கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான்னு வால்மீகி நாரதர்கிட்ட கேட்டவுடனே அதுக்கு பதில் சொல்ல வந்த நாரதர், முனே பட்சியாமியகம் புத்வான்னர். மகர்ஷே நான் சொல்றேன், கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு சொல்றேன்னர். ஏன்னா ராமனை நினைச்ச உடனேயே அவன் மனசு அப்படியே கவர்கிற அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்துருத்தான் அவருக்கு. ராமகுண பிரவாக மக்னா சுவாத்மானம் அப்படி விஸ்மிருத்தவான்னு அங்க கோவிந்தராஜி வியாக்கியானம். அந்த மாதிரி எல்லாருடைய மனசையும் ரமிக்க செய்யக்கூடியவன் ஆனபடினால அவன் வந்து மனத்துக்கிரியானாக ஆனான். மனத்துக்கிரியானை பாடவும் நீ வாய் திறவாய், அவனை பத்தி நாங்க பாட்டா பாடிட்டு இருக்கோம், நீ வாய் திறக்கலையே அப்படியே படுத்துட்டே இருக்காயே அப்படின்னு கேட்கிறலாம். ஆக நாங்கள் ராமநாமத்தை பாடவும் நீ வாய் திறவாமல் இருக்காயே, எங்களுக்காக வேண்டாம், உன்னுடைய சந்தோஷத்துக்காகவாவது நீ வாய் திறந்து ஏதாவது சொல்லக்கூடாதா, இனித்தான் எழுந்திராய், எங்கள் ஆற்றாமையை அறிவித்த பின்பும் நீ உறங்கலாமா எழுந்திராயின்னு கேட்கிறார். இது என்ன பேருறக்கம், இன்னும் தூங்கிட்டே இருக்கியே, இது என்ன தூக்கம் இது? ஆக வைதிகமாகவும் இல்லை லௌகிகமாகவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தூக்கமா இது இருக்கே அப்படின்றார். ஆக லோகத்துக்கெல்லாம் நன்மை செய்ய எம்பெருமான் செய்யற அந்த யோக நித்ரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்ரீராப்திநாதன் யோக நித்ரை இருக்கார், யோக நித்ரான ஜெகத் ரட்சண சிந்தனம்னு வா, அந்த மாதிரியான நித்ரையோட சேர்ந்தது இல்லை உன்னுடைய நித்ரை.
ஆக ஏதோ ஒரு தாபத்தோடு கூடி ஏதோ அந்த தமோ குணத்தினுடைய ஆதிக்கத்தினால அந்த கஷ்டமெல்லாம் போகக்கூடிய சம்சாரிகள் போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு சம்சாரிகள் தூங்குறாளே அந்த மாதிரியான தூக்க மாதிரியும் தென்பள்ளையே உன்னுடைய தூக்கத்தை பார்த்தா இதென்ன பேருறக்கம், இதென்ன தூக்கம்? நான் பூர்வாச்சாரியார் சொன்ன இது ஒரு 19 பாஷையாய் இருக்கிறதே, இதை பார்த்தா இது 19 பாஷை மாதிரி இருக்க உன் தூக்கத்தை பார்த்தா. ஆனா அந்த நாள்ல 18 பாஷைகள் உலகத்துல இருந்துதான், இந்த தூக்கத்தை 19 பாஷையாக நம் பூர்வாச்சாரியார் சொல்ற இவளுடைய தூக்கத்தை. இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ரூபா நீ தூங்கிட்டு இருக்கேன்னு உன் நாத்து வாசல் நாங்கெல்லாம் நின்று இருக்குச்சே, எதிராத்துக்காரா பக்கத்தாத்து எல்லாரும் வந்து கால திறந்து பாக்கறா, அனைத்து இல்லத்தாரும் அறிந்தார்கள். ஆகவே நீ வந்து இந்த மாதிரி படுத்துருக்கிறது நியாயமா அப்படி கேட்ட உடனே அந்த பெண் நிதானமாக எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்துடன் எழுந்து கதவை திறந்து இவளை பார்த்து கைகூப்பி பிரதட்சிணமா வந்து இந்த கோஷ்டியில உத்தியா சேர்ந்து மற்றொரு கோபகன்னிகையினுடைய வீட்டுக்கு அவளை எழுப்புவதற்காக அத்தனை பேரும் போறாள். பொதுவா நம் பூர்வாச்சாரியால் ராமாவதாரத்தையும் ஸ்லாகித்து பேசுவாள், கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்லாகித்து பேசுவாள். இதெல்லாம் ஒரு நயத்துக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக சொல்றது. ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமிரே ஆசிரிதற்கு தஞ்சம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட நிலைமையை நாம் அந்த நிலையில இதை பார்க்கணும். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் இன்னைதான் பண்ணோம். ஆக நம் சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே அந்த சமமான பங்கு கொண்டவர்கள். ஆக எம்பெருமான் சேஷியாக இருந்தால் ஏகோன சேஷித்துவம்ன்றது பிராட்டிக்கு இருக்குன்னு சொல்றிருக்கு. அதை வந்து நம் சுவாமி தேசிகன் அழகாக மாமேக்கம் சரணம் பிரஜன்ற கீதாவை அந்த சொல்லுக்கு அந்த விளக்கம் தர சமயத்தில் மான்ற சொல்லு, மாம்னா மகாலட்சுமியின் அர்த்தம், ஏகம்னா சஹஸ்ரநாமத்தில் ஏகஹான்னு பெருமாளுக்கு பேர். ஆக மகாலட்சுமியோடு கூடின அந்த ஏகஹான்ற பேரோடு கூடின என்னையும் மகாலட்சுமியும் சேர்த்துன்னு அர்த்தங்க, எங்களை சரணமடையின்னு சொல்லி திவ்ய தம்பதிகளை சரணமடையணும்னு சொல்ற அந்த விஷயம். ஏன்னா திவ்ய தம்பதி இவா ரெண்டு பேருக்கும் சமானமான அந்த நிலைமை இருக்கிறபடினால, ஈஸ்வரிகும் சர்வபூதானாம் சொல்லி பிராட்டிக்கு அந்த ஈஸ்வரத்துவம் இருக்கிறபடினாலேயும், அரவிந்த லோச்சனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு அந்த உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷகாலத்துவம் இந்த மூன்று ஆகாரங்களும் பிராட்டிக்கும் இருக்கிறபடினால, நம்முடைய இந்த சம்சாரமாகிய வண்டிய ரெண்டு மாடு இருந்தாதான் இழுக்க முடியும், அந்த மாதிரி சம்சாரமாகிய வண்டியை இழுக்கிறதுக்கு இந்த திவ்ய தம்பதிகள் இருவரும் தாய் தந்தையாக இருந்திருக்காள். அப்பேற்பட்ட அந்த உன்னதமான உள் பொருள் இந்த பாசுரத்துல தொக்கி நிற்கிறது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.